kill them with your success, bury them with your smile. சந்திரமுகி படத்துல இருந்து இப்போ லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ சந்திரமுகி பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேஸ்ட் அண்ட் குரோ எல்லாமே நடிச்சு பயங்கரமா பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பார்ட் வந்து பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த கங்கானா ரானோட் அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா சந்திரமுகியா வந்து இதுல நடிக்க போறாங்க. அதாவது பேய் கேரக்டரே அவங்க தான். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மார்ச் 1st அவங்களும் ஷூட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய வீடியோஸும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டோரி வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்துக்கோசரமே அவங்க வந்து பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிறாங்க. ஸோ பார்ட் ஒன்ல வந்து நம்ம ஜோதிகா மூலமா பார்த்து வந்திருப்போம். ஸோ அவங்க வந்து அவங்க மேலதான் சந்திரமுகியே ஏறும். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் சந்திரமுகியே வந்து கங்கானா ரானோட் தான். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கர பிஸியா வந்து பரதநாட்டியம் வந்து கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சந்திரமுகி அப்படின்றனால பிளாஷ்பேக் அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகிக்கு சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப அதிக எதிர்பார்ப்பில் தான் இருக்குது, பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.